நடிக்க வர்றதா இல்ல, அவரை கையை பிடிச்சு தர தரன்னு எழுத்து கூட்டிட்டு வந்தது நானா தான் இருக்கும். தெலுங்குல எனக்கு டப்பிங் பேசும்போது கிட்டத்தட்ட என் குரல் மாதிரி கொண்டு வந்துருவாரு. அவர் ஒல்லியா தான் இருந்தாரு முதல்ல, வர வர நான் பார்க்க பார்க்க அவர் மனசோட சேர்த்து உடம்பும் பெருசாயிடுச்சு அவருக்கு. எஸ்பிபி அண்ணன் அவர்களுடைய பாடல் என் காதலுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கு. அவர் இறந்துட்டாருங்கிறது வந்து எஸ் அது உண்மைதான், ஆனால் இல்லை என்று சொல்ல முடியாது. எஸ்பிபி மாதிரியான ஒரு மனிதருக்கு விரோதிகள் இருக்கணும் நினைச்சாலும் இருக்க மாட்டாங்க. சார், நிறைய இடங்கள்ல இது வந்து மிகப்பெரிய லாஸ் உங்களுக்கு, அதுக்கு எங்களுடைய அனுதாபங்கள். அண்ட் சார், நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒருத்தர் முதல்ல அவர் வந்து அந்த லெவலுக்கு அவர் வரும்போதே ஸ்டார் பாடகரா அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. வரும்போதே எப்படி இன்னைக்கு பாடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அன்னைக்கே பாடிட்டு இருந்தாரு. அவர் 20 வயசுல பாட வந்த போதே அப்படிதான் பாடிட்டு இருந்தாரு. அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதே இல்லை, நம்மளுடைய புரிதல் தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தது அவரை பத்தி. எனக்கும் அப்படித்தான், நான் ஆரம்பத்துல அவருடைய ஃப்ரெண்டா ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் இணைபிரியாத ஒரு ஜோடி ஆயிட்டோம் நாங்க. அண்ணன் சொல்றதுக்கு ஒரு எமோஷன் வேணும், அதுக்கு இடம் எப்படி அந்த அதுக்கப்புறம் அவர் உறவாவே மாறிட்டாரு எனக்கு. அதான் அந்த அண்ணன்ற பாயிண்ட் உங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்பெஷலா ஃபீல் ஆக வச்சுது? ஏன்னா கமலாசன் சார் ஒருத்தர் அண்ணனா வந்து கமலாசன் சார் வந்து அண்ணனா ஏத்துக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவர் சொல்றது எவ்வளவு வேல்யூ பண்ணிருப்பாரு எந்த அளவுக்கு? அண்ணனான அதுக்கு காரணம் வந்து அவர் எனக்கு தகுந்த ஜோடி என்பதால் மட்டும் வந்ததில்லை. எப்படி சந்திராசன் அவர்கள் வந்து எனக்கு அறிவுரை சொல்லுவாரோ, எப்படி சந்திராசன் அவர்கள் என் வெற்றியில் குதூகலித்து என் தவறுகளில் பதறி போய் எனக்கு அறிவுரை கொடுப்பாரோ, அதே மாதிரி இவர் ஓடி வந்து தேடி வந்து எனக்கு அறிவுரையும் பாராட்டும் சொன்னவர். தவிர என்னை பத்தி பேசும்போது கண்கலங்கக்கூடிய வெகு சில சகோதரர்களில் இவரும் ஒருவர். சந்திராசன் அப்படித்தான், சாருவாசன் அப்படித்தான், இறந்து போன RC சக்தி அவர்கள் அதாவது என்னை பத்தி பெருமையா பேசுனா அவங்க கண்ணு கலங்கிடும். அதனால சந்தோஷமான சூழல்ல கூட எஸ்பிபியை கண்கலங்க வச்சு பார்க்கணும் அப்படின்னா என்னை பத்தி நிறைய நல்லது பேசிக்கிட்டே இருந்தா கண்ணை தொடச்சுக்குவாரு கர்ச்சீஃப் எடுத்து. அப்படிப்பட்ட உறவு வந்ததுனாலதான் அவர் என்னுடைய அண்ணனா மாறினார். நான் வந்து அதாவது என்னை பத்திய விமர்சனங்களையும் அவரை பத்திய விமர்சனங்களையும் எனக்கு தேவையான விஷயங்களையும் நான் அவர்கிட்ட வற்புறுத்தி கேட்க முடியும். அவர் நடிக்க கூட்டதுல வந்து நான் தான் காரணம்னு தைரியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு அதுல ஒரு சின்ன ஆர்வம் அல்லது கியூரியாசிட்டி இருந்தாலும் நடிக்க வர்றதா இல்ல, அவரை கையை பிடிச்சு தர தரன்னு எழுத்து கூட்டிட்டு வந்தது நானா தான் இருக்கும். அந்த உரிமையை எனக்கு கொடுத்திருந்தார் அவர். சார், அதாவது திரு கமலஹாசனுடைய திரை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் என்றால் திரு SPB சார் தான். இருந்த பொழுதிலும் அந்த தெலுங்கில் வந்து உங்களுக்கான அந்த குரல், உங்களுடைய குரல் அவருடைய குரலில் ஒலிக்கும், அதை நீங்க பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறீங்க. அந்த தருணங்கள் எங்கள் நேயர்களுக்காக கொஞ்சம் சார். அதுவும் எங்க நாங்க 3 நண்பர்கள், அதுல இன்னொருத்தர் வந்து இப்ப அவரும் இறந்து போயிட்டாரு, அது சக்கரவர்த்தின்னு மியூசிக் டைரக்டர். அவருடைய இயற்பெயர் வந்து அப்பாராவ். அவர் பாலு சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கும் நண்பரா ஆனாரு. அதுக்கு காரணம் பாலு சார் இல்ல, தனித்தனியா நாங்க நண்பர்கள் ஆனோம் ஒருவர் தொடர்பு இல்லாமல். அப்ப அந்த சக்கரவர்த்தி தான் எனக்காக மலையாளத்தமிழ் தெலுங்குல முதல்ல பேசினாரு. அப்புறம் அவரே ரெக்கமெண்ட் பண்ண, என்னை விட பாலு பேசினா இன்னும் நல்லா இருக்கும், பாடுறவர் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவ்வளவு நட்பு, என்ன என் படம் நல்லா வரணுங்கிறது தானே தவிர தனக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்காதவர் அந்த சக்கரவர்த்தி அவர்கள். அவர் சொல்லிதான் பாலு வந்து ஃபர்ஸ்ட் எனக்காக பேசினாரு. அப்ப பாலுக்கு வீட்டுல இருக்கிறவங்க உறவினர்கள் கூட பேசவே டைம் இருக்காது, ஆனா அந்த நேரத்துல எனக்காக அவர் டப்பிங் பேச ஆரம்பிச்சாரு. 100க்கும் மேற்பட்ட படங்கள், 150 படமா கூட இருக்கலாம், நாங்க கணக்கு எடுக்கல அப்புறம். சோ அந்த இடத்துல வந்து என் குரலா பாலு குரலான்னு குழம்பிடுவாங்க. அதுல இன்னொரு யுக்தி SPB அவர்கள் செஞ்சது என்னன்னா, தெலுங்குல எனக்கு டப்பிங் பேசும்போது கிட்டத்தட்ட என் குரல் மாதிரி கொண்டு வந்துருவாரு. அவர் குரல் தான், பட் அது எந்த அளவுக்கு அது மிமிக்ரியும் இல்லை,
அட் த சேம் டைம் அது ரொம்ப அதுல விருப்பம் அவருக்கு சொல்ல வேணாம், ஒவ்வொரு நடிகருக்கு ஒரு மாதிரி பாடுவார் அவர். என் நானே பாத்திரங்கள் மாறி பாடும் போது அதுக்கு மாறி பாடி இருக்கிறார். அதற்கு உதாரணம் வந்து இது இந்திரன் சந்திரன் ஒரு படம் வந்துச்சு தமிழ்ல, ஆக்சுவலி டப்பிங் படம், தெலுங்குல தான் எடுத்தோம். அதுல அந்த மேயர் பாடுற பாட்டுக்கு அவர் டப்பிங் நான் பேசின குரல்ல பாடியிருந்தார். அதுல என்ன ஆச்சுன்னா அவரு அந்த பாட்டு பூரா பாடி முடிக்கும் போது தொண்டை புண்ணாயி டாக்டர் கிட்ட போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மத்த ப்ரொடியூசர்கள்லாம் வைய ஆரம்பிச்சுட்டாங்க, இதுவா முக்கியம் அவருக்கு, அவரை கூட போய் டப்பிங் பண்ண வச்சு எங்க ரெக்கார்டிங் எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னதும் உண்டு. அவர் எனக்கு குரல்ங்கிறது வந்து வெறும் டப்பிங்ல மட்டும் இல்லை, நான் இல்லாத போது என்னை புகழ்ந்து பேசும் குரலாகவும் அவர் இருந்தார் என்பதுதான் உண்மை. சார், இப்போ எஸ்பிபி சார் வந்து 20 வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணி அப்புறம் தான் பாடகரானீங்க. அப்போ நீங்க பாடகரா இருந்தப்போ நீங்க பாடல் பாடினப்போ எஸ்பிபி சார் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாரு அந்த நினைவுகளை? அதாவது வழக்கமா ஒரு எகத்தாளத்தோட பார்ப்பாங்க, ஏன்னா பெரிய பாகவதர் வந்து அது வாத்தியார் தானே அவரு. அப்போ ஒரு கிளாஸ்ல மேல் கிளாஸ்ல படிக்கிற பையன் கீழ் கிளாஸ்ல இருக்கிற பையனை கிண்டல் அடிக்கிறது வந்து யதார்த்தம். ஆனா இவர் அப்படி இல்லை, என் கூட நின்று அந்த பாட்டை நீ சரியா பாடலன்னு மறுபடியும் பாட வச்ச பாடல்கள் எல்லாம் உண்டு. ஐயோ அப்ப நீங்களே பாடியிருக்கான்னு சொன்ன போது, இல்ல நீ நல்லா பாடியிருக்க, கிட்ட நின்று எனக்கு உதவி பண்ணிருக்காரு. அந்த போட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த ஞாபகார்த்தமாக. அவரு அவருக்கு வந்து உடம்பு மட்டும் பெருசு இல்ல, மனசு அதை விட பெருசு. அவர் ஒல்லியா தான் இருந்தாரு முதல்ல, வர வர நான் பார்க்க பார்க்க அவரு மனசோட சேர்த்து உடம்பும் பெருசாயிடுச்சு அவருக்கு. நான் வந்து அவர் அவருடைய பாட்டு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சோகத்தில் சந்தோஷத்தில் காதலில் பிரயோஜனப்பட்டிருக்கோ அதே மாதிரி எஸ்பிபி அண்ணன் அவர்களுடைய பாடல் என் காதலுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கு. 1000 நிலவேப்பாங்கிற பாட்டை அவர் சுமாராக பாடுவேன் நான், அது 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 வந்து கல்யாணம் வரலும் கொண்டு போய் விட்டுருச்சுங்க. அதுக்கு காரணம் எஸ்பிபி அண்ணன் தான், அதை நான் சொல்லி கிண்டல் அடிப்பேன் நான் அவர். சார், இப்ப எஸ்பிபி சார் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு அண்ணன் சொல்றீங்க, இனிமேட்டு அவரு இல்ல, சோ அதை எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? அவரு இல்ல இப்போ, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதாவது புதுசா பாட்டு போட முடியாதுங்க, ஆனா அவருடைய பாட்டை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பாட்டு அப்படி கேட்டுக்கிட்டு வந்தோம்னா 45,000 பாட்டு இருக்கு. அது அது கேட்டு முடிக்கும் போது நமக்கு கரெக்டா இருக்கும் டைம். அதனால அவர் போயிட்டாருங்கிறத வந்து நம்ம இன்னும் அடுத்த பாட்டு புது பாட்டு பாட ஆள் இல்லையேங்கிறது தான். கடைசியா நம்மெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி கோவிட் பாட்டு கூட பாடியிருக்காரு அவரு. எல்லா தருணத்திற்கும் பாடி வைத்திருக்கிறார். எனக்கு நான் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கை மரணம் என்று 2 அத்தியாயங்களாக நான் அதை பார்க்க, அதை 2 பகுதிகளாக நான் 2 புத்தகங்களாக பார்ப்பதில்லை, ஒரே புத்தகத்தின் 2 அத்தியாயங்களாகத்தான் பார்க்கிறேன். வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டதுதான் மரணம் என்பதை ஒத்துக்கொண்டவர்களை நானும் ஒருவன். அதனால அவர் இறந்துட்டாருங்கிறது வந்து எஸ் அது உண்மைதான், ஆனால் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்ப நான் என் பேச்சுல இருக்காரு, என் சிந்தனையில் இருக்காரு, இன்னும் நான் எப்ப தட்டினாலும் நான் என்னுடைய செல்போன்ல வந்துருவாரு, குரலாகவும் உருவமாகவும். அதனால்தான் அவர் நடிக்கணுங்கிறது நான் விரும்பினது. மத்த பாடகர்கள் மாதிரி இல்லாம கிஷோர்குமார் மாதிரி அவரை பத்திய நிறைய ஆவணங்கள் இருக்கணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் நடிக்க கூப்பிட்டேன். அதாவது அவருடைய பாட்டை பார்த்து நான் என்றைக்குமே பொறாமப்பட்டதில்ல, பெரிய பெரிய பாடல்களே பொறாமப்படுறதை விட்டுட்டு ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதனால நான் வந்து அதை பார்த்து பொறாமப்பட்டதில்ல. அதே மாதிரி என் நடிப்பை பார்த்து அவர் பொறாமப்பட்டதில்ல, அவர் நடிக்க வந்ததுனாலும் கூட அவர் அந்த கான்ட்ரரி என்னுடைய பெரிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் செய்தி தொடர்பாளர்னு சொன்னா மிகையாகாது. எங்க போனாலும் என்னை பத்தி பேச்சு வந்துருச்சுன்னா அதை நீட்டி ஒரு 10 செகண்ட் பேச வேண்டியது 2 நிமிஷம் பேசுவார். அது பல பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வெறும் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இல்லை, மைக்கில் கூட அப்படித்தான் பேசுவார் என்னை பத்தி. அதற்கு காரணம் எங்கள் ப்ரொஃபஷனல் வாழ்க்கை இணைந்திருக்கிறது என்பது அல்ல. ஏன்னா எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோடெல்லாம் அவரு வேலை செஞ்சிருக்காரு, நாங்க வந்து அப்படி பின்னி பிணைஞ்சு போயிட்டோம். அதற்கு காரணம் அன்புதான். நன்றி.
இப்ப இருக்கிற சூழல்ல எஸ்பிபி சார் பத்தி உங்களை பத்தி உங்களுடைய தொடக்க காலம் உங்க ரெண்டு பேருடைய முதல் அறிமுகம் எப்படி இருந்தது அதோட பத்தி கொஞ்சம் நினைவுல போயிருந்தோம் சார். என்னோட முதல் அறிமுகம் வந்து நான் ஒரு தெரிஞ்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஆயிரம் நல்லவே பார்த்து வந்து ஒரு ஆயிரம் மாட்டி நான் பாடி பழகி இருப்பேன். அது சரியா வர வரலாம் இன்னைக்கு வரலாம் வரலங்கிறது தான் என்னுடைய குறை. அதை அது அதை பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ எஸ்பிபிங்கிறது வந்து எப்படி பல தமிழர்களுக்கு பள்ளித்தோழன் மாதிரி ஆயிட்டாரோ, அவர் வயது உருவம் எல்லாம் மறந்து போயிடும். அந்த குரலே நம்ம உருவப்படுத்துற மாதிரி அவர் வந்து காதலனாக காதலியாக எப்படி ஒன்னா மாறுவார் அவரு. அது அந்த உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை பொறுத்தது அவரு. அப்படித்தான் எனக்கு முதல் சந்திப்புங்கிறது ஞாபகமே இல்லைங்க எனக்கு. ஏன்னா அப்படி அதை வந்து நாங்க என்னுடைய முதல் சந்திப்பு ஆயிரம் நாளவே வாதம். இது பாடினவர் யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்துருச்சு அது. நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இப்படி இணைய போறோம்னு நாங்க நினைக்கவே இல்லை. இவர் பாடினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை தவிர வேற யாரும் பாடக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸும் ரசிகர்களும் முக்கியமாக நிர்பந்தம் செய்யும் அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் அவருக்கு அவர் இல்லைன்னா தான் வேற பாடகர்கள் பாடுவாங்க. அப்படி பாட வந்த சான்ஸ் தான் எனக்கு. ஷூட்டிங் போகணும் சீக்கிரம் வரணும், ட்ராக்காவது பாடி ஷூட் பண்ணிக்கலாம், அதாவது அதுக்கு மேல அவர் வந்து சரியா நல்லபடி பாடி கொடுத்துருவாரு. நான் பாடிட்டு வந்தது சில சமயம் இளையராஜா அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அது இருக்கட்டும் பரவாயில்ல இதுவே இருக்கட்டும்னு அப்படி பாட வந்தது தான். எனக்கு சான்ஸ் வந்ததே அவருக்கு நேரம் இல்லாததுனால சார். ஒரு மகா கலைஞர்கள் வந்து வாழ்ற காலத்திலயும் சரி இறந்த காலத்திலயும் சரி அரசாங்கத்தால கௌரவப்படுத்தணும் கொண்டாடப்படணும்னு நினைப்பாங்க. இந்தியால வந்து நிறைய பேர் மறைஞ்ச போது வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்க சபை இறுதி மரியாதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதேவி இறந்த போது மூவர்ணக்குடி வந்து அந்த மாநில அரசாங்கம் பண்ணாங்க, கர்நாடகால வந்து விஷ்ணுவர்தன் கோவில் பண்ணாங்க, கேரளால ஸ்ரீ வித்யாவுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுல வந்து உங்க குருநாதர் கேபிக்கு வந்து பண்ணவே இல்லை, டிஎம்எஸ்க்கு பண்ணல, எம்எஸ்சிக்கு பண்ணல. அந்த வகையில எஸ்பிபிக்கு வந்து நாளைக்கு வந்து இறுதி சடங்கு நடக்கு, அரசாங்கம் சார்பா இறுதி மரியாதையோ அந்த இறுதி சடங்கு கௌரவம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோடி ஜனாதிபதி எல்லாருமே வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஏங்கல் தெரிவிச்சாங்க மரியாதையா அந்த இது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நான் இந்த நேரத்துல அரசியல் பேச விரும்பலைங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் கலைஞனை கொண்டாடும் இந்த நேரத்தில் நான் இதான் சாக்குன்னு அரசியல் விளையாட்டு விளையாட விரும்பல. எஸ்பிபி மாதிரியான ஒரு மனிதருக்கு விரோதிகள் இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க மாட்டாங்க. விமர்சகர்கள் கூட ரசிகர்களா மாத்தி காட்டின விற்பனர். அதனால இப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்டுத்தான் அவங்க அந்த முடிவுக்கு வரணுங்கிறது இல்லை. அதுலயும் காதலித்த இந்த அரசு நடத்துறவங்களையும் காதலித்தவர்கள், இசை தெரிந்தவர்கள், பழமையை பழசை நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள், பழசை நினைத்து ஏங்கியவர்கள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். மாலை வேளையில் எப்படிப்பட்ட நபரா இருந்தான், நல்லவனா கெட்டவனும், அவன் கடைசியில ஒரு எஸ்பிபி பாட்டை கேட்கும் போது ஏற்படும் மனசாதியை அவர்கள் நன்றியுடன் நினைத்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தன்னால் கிடைக்கும். இன்னைக்கு கொடியேத்தி கொண்டாடினா சந்தோஷம், இல்லைன்னா எங்க அண்ணனுக்கு இன்னும் ஏழு தலைமுறைக்கு அவருடைய பெருமை இருக்கு. அது மறக்க அடிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அது ஏழு தலைமுறையோட நிற்கும்.